ஸோ ஒரு 2-3 வீக்ஸுக்கு அப்புறம் வந்து ஒரு நெக்ஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். சாரி, கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்க அந்த எக்ஸ்2 ப்ரோ வந்து இங்கே இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாக்ஷிப், அதாவது எக்ஸ்2 ப்ரோவை நம்ம ஒன் ப்ளஸில் ஆல்ரெடி இருக்கிற 70 அந்த ரெண்டோட தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணி இன்றைக்கி நம்ம அந்த கம்பேரிசன் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ நான் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருஷ்ணாக்ஸ் தமிழ். வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படுதுன்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் வந்து அந்த ஒரு அவங்களுக்குன்னு ஒரு நீஷை வந்து இந்தியாவில் கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். அவங்க ஒன் ப்ளஸ் ஒன்னு இங்கே லான்ச் பண்ணதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐட்ரேஷன்லேயுமே வந்து கொஞ்சம் மக்கள் கூட்டம் ஜாஸ்தியாகி அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு பிராண்ட் வந்து நேம் வந்து கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லணும். பட் அதுலேருந்து அவங்க வந்து ரீசெண்டாக வந்து அவங்களோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் இல்லை ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டுக்குள்ளே வந்து நம்ம போகணும் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங்கும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. பட் அது வந்து கொஞ்சம் ஒரு வருந்தத்தக்க விஷயம் எடுத்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 70 அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து ரெண்டுக்குமே வந்து ரொம்ப காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்வே கம்பேரிசனுக்கு போகலாம். ஸோ இது வந்து ஒரு கிறிஸ்டாக்ஸ் ஸ்டைல் கம்பேரிசன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு காமன் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே இப்போ பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்த்து எது வந்து பெட்டர் உங்களுக்கு அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ டிஸ்பிளேலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே வந்து ஒரு 6.4-6.5 இன்ச்சஸ் டிஸ்பிளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான். ரெண்டுமே வந்து ஒரு அமோல்டு டிஸ்பிளே தான் அப்படின்னு சொல்லணும். ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட். ஏன்னா அதை வந்து அந்த 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டை வந்து ஒன் ப்ளஸ் வந்து பயங்கர ஒரு பெரிய விஷயமா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து நமக்கு வந்து ரியல்மி வந்து கொண்டு வந்திருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது டிஸ்பிளே வந்து ஆல்மோஸ்ட் ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஈக்குவல் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்கும். ஈவன் HDR10+ சர்டிஃபிகேஷன்ஸ் கூட ரெண்டுலேயுமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து மீடியா கன்சப்ஷன் இதில் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டியூ ட்ராப் டிஸ்பிளே தான். ஸோ எனக்கு வந்து அந்த வந்து பாப்அப் கேமராஸ் அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து அது இல்லாட்டி கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவேன். நான் எனக்கு ஒரு சின்ன டியூ ட்ராப்பு இல்லைன்னா வந்து ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே இருந்ததுன்னா எனக்கு வந்து இப்போ பர்சனலாக எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ROG ஃபோன்ஸில் கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் 70 கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு மைனர் ஐட்ரேஷன் ஒரு 855 ஸ்னாப்ட்ராகனில் இருந்து ஒரு மைனர் ஐட்ரேஷன் ஒரு 15% வந்து ஒரு பெட்டர் எஃபிஷியன்சியோட கொண்டு வந்திருக்கிற ஒரு குவால்காம் 855+ வந்து ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஸ்னாப்ட்ராகனோட வந்து ஒரு ஹையர் ஒரு 8 சீரீஸ் உங்களுக்கு ஃபோன் வாங்கும்போது வந்து அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு நல்லா விளையாடுறதுன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து இன்னைக்கு 7 சீரீஸ் சிப்ஸ் 6 சீரீஸ் சிப்ஸே வந்து இப்போ இருக்கிற கேம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃபுக்காக தான் வந்து நம்ம வந்து 8 சீரீஸ் வாங்குறதுன்னு சொல்லலாம். ஏன்னா டவுன் ரைன் ஒரு 1 இயரில் கழிச்சு என்னென்ன கேம்ஸ் என்னென்ன உங்களுக்கு கிராஃபிக் இன்டென்சிவ் கேம்ஸ் வரப்போகுது அப்படின்றது நமக்கு தெரியாது. ஏன்னா மொபைல் கேமிங் வந்து இன்றைக்கி வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் வந்து ஒரு லேட்டஸ்ட் 8 சீரீஸ் இருக்கிறது வந்து இன்னும் டவுன் ரைன் 1 or 2 இயர்ஸுக்கு கூட வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் அப்படின்றதுல தான் வந்து நம்ம 8 சீரீஸை பார்க்குறோம். ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் ரெண்டு பக்கமே வந்து ஸ்டார்டிங் வந்து காமனாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ரெண்டுமே வந்து ஒரு 8/128 தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா UFS 3.0. ஏன்னா நம்ம பழைய வீடியோஸ்லாம் நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி மிட் ரேஞ்ச் எல்லாமே வந்து அந்த ரியல்மி XT அண்ட் விவோ ஒன் எக்ஸ் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அவங்க வந்து UFS 2.0 வந்து under 15-16 KB வந்து நமக்கு கிடச்சிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இன்றைக்கி ஒரு 30+ அப்படிங்கும் போது நமக்கு வந்து ஆல்ரெடி UFS 3.0 கிடச்சிருக்கிறது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே வந்து காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SD ஸ்லாட் கிடையாது. ஏன்னா வந்து ரியல்மி வந்து மிட் ரேஞ்சில் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் அவங்க SD கார்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ரெண்டுலையுமே வந்து அந்த 128 GB நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதுதான் மேக்ஸிமம். ஸோ அதில் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து 12 or 256 கூட போய்க்கலாம். அது வந்து ஒரு 34K லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன் நான்.
So இது வரைக்குமே வந்து நம்ம அந்த காமன் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திருந்தோம் நம்ம. சோ இதுக்கு அப்புறம் வந்து அந்த டிஃபரன்சஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். சோ டிஃபரன்ஸ்ல வந்து வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தவனே வந்து நம்ம பிரைசிங் எடுத்தவனே கம்பேர் பண்ணிரலாம். ஏன்னா வந்து அது வந்து ஒரு பெரிய மேஜர் ஃபேக்டரா இருக்கும் அப்படின்றது வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா வந்து Realme வந்து பாத்தீங்கன்னா அண்டர் 30K ஏதா 29999க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஈவன் அதோட வந்து ஒரு 1K 2K கம்மியா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் நெவர்தலஸ் வந்து வந்து உங்களுக்கு 29999க்கு வந்து பேஸ் வேரியன்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் சேம் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இங்கே வந்து அவங்க 30K லான்ச் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து 38K சொல்கிறாங்க ஒன் ப்ளஸ். ஸோ அப்படிங்கும்போது அந்த 8K டிஃப்ரென்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டிஃப்ரென்சஸில் வந்து ஒன் ப்ளஸ் வந்து ஏதாவது மேக்கப் பண்ணுறாங்களா அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். அந்த டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரியிலேருந்து ஆரம்பிக்கலாம். பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ரியல்மி வந்து ஒரு டீசென்டான ஒரு 4000 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பக்கம் வந்து ஒன் ப்ளஸ் வந்து இன்னும் வந்து அந்த அண்டர் 4000 தான் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க வந்து ஒரு 3800 mAh கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி பற்றி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் டெக்னாலஜி பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். ஏன்னா இந்த பக்கம் வந்து ஒரு ஒரு இன்சேன் சார்ஜிங் ஸ்பீடில் வந்து உங்களுக்கு ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல்மி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50W சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜிங் நான் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அண்டர் 40 minutes வந்து உங்களுக்கு வந்து 0 to 100 ஆகுது. ஸோ அது நினைக்கும் போது செம்ம ஒரு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து ஒன் ப்ளஸ் 70 வந்து ஒன்றும் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த டேஷ் சார்ஜிங்னு வந்து கான்செப்ட் கொண்டு வரப்போ வந்து அது வந்து பயங்கர விஷயமா இருந்தது. ஏன்னா நான் ஒன் ப்ளஸ் 3 யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நைட்லாம் சார்ஜ் பண்ண தேவையில்லை, மார்னிங் எழுந்திரிச்சு கொஞ்ச நேரம் சார்ஜ் பண்ணால் டக்குன்னு 100% ஆயிரும் அப்படின்ற ஒரு கன்வீனியன்ஸ் வந்து எனக்கு அந்த ஒன் ப்ளஸ் ரொம்ப பழகி இருந்தது. ஏன்னா அதை விட்டு நான் வெளியில் வந்து இப்போ இன்னைக்கு நான் பிக்சல் 2 XL எல்லாம் யூஸ் பண்ணும்போது அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த 50W சார்ஜர் நீங்கள் யூஸ் பண்ண பழகிட்டீங்கன்னா அது டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப இன்கன்வீனியன்ஸாக இருக்கும். நீங்கள் அதை விட்டு மூவ் பண்ணீங்கன்னா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த விதத்தில் அது வந்து ஒரு செம்ம டெக்னாலஜி அண்ட் அது வந்து ஒரு செம்ம கன்வீனியன்ஸாக இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு மேஜர் ப்ளஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து X2 Pro தான் நம்ம சொல்லி ஆகணும். அடுத்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் 3.5 mm ஜாக் சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து அவங்களோட ஓன் பிராண்டில் வந்து எப்போ வந்து அவங்க வந்து ஒரு வயர்லெஸ் ஹெட்செட்ஸ் வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்புறமே வந்து ஒன் ப்ளஸும் கூட வந்து அந்த ஹெட்ஃபோன்ஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் இவங்க வந்து அந்த ரியல்மி பட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாலுமே வந்து ஸ்டில் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ஃபோனுன்றதுனால எனக்கு தெரிஞ்சு அந்த 3.5 mm ஜாக்கை வந்து அவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அவங்க இப்போ நான் ப்ரெசன்டேஷன் பார்க்கும்போது அதில் வந்து ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட் கூட இருக்குன்ற மாதிரி ப்ரெசன்டேஷனில் சொல்லியிருந்தாங்க. மேபி அதில் வந்து அது இருந்ததுன்னா இன்னுமே வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் வந்து ஒரு நார்மல் ஒரு நல்ல ஒரு ஹை எண்ட் ஹெட்ஃபோன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா கூட வந்து உங்களுக்கு அதோட அவுட்புட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் ரெண்டுமே வந்து அந்த டியூவல் ஸ்பீக்கர்ஸ் வந்து செட்டப் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஸ்டீரியோ செட்டப் டால்பி ஆட்மோஸ் சப்போர்ட்டு ஸோ அதுவுமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த விதத்தில் வந்து 3.5 mm ஜாக் இருக்கிறது வந்து ரியல்மி X2 Pro வந்து ஒரு ரொம்ப பெரிய மேஜர் அட்வான்டேஜ். ஏன்னா இந்த ஒரு சீசனில் வந்து அது மாதிரி இருக்கிறதுன்றது ரொம்ப ஒரு ரேர் கேஸாக போயிடுச்சு. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து இதுவுமே வந்து X2 Pro ஒரு மேஜர் ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ அடுத்த வந்து ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா டிபார்ட்மெண்ட்டில் சொல்லலாம். ஸோ இந்த பக்கம் ரியல்மி 2 வந்து பார்த்தீங்கன்னா கேமரா காம்பினேஷன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 MP பிரைமரி சென்சர் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு சாம்சங் சென்சர், அவங்களோட வந்து ஓன் ஐஎஸ்ஓ செல் அந்த அவங்களோட அந்த பிராண்டட்ல வர சென்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு உங்களுக்கு வந்து ரியல்மி X3 ஆல்ரெடி வந்து இந்த சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அதே சென்சர் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் செட்டப் கூட ஆல்மோஸ்ட் சிமிலர் தான் இருக்குது. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 MP அல்ட்ராவைட், அங்கேயுமே ஒரு 8 MP அல்ட்ராவைட் கூட இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 MP வந்து ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் டெடிக்கேட்டடாக கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து 2 MP ஒரு டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 2 MP மேக்ரோ சென்சர் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு காம்பினேஷனை வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து உங்களுக்கு 5X வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு ஹார்ட்வேர் ஜூம் இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு இந்த ஒரு 20X வரைக்கும் வந்து உங்களுக்கு ஹைப்ரிட் ஜூம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஹைப்ரிட் ஜூம்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் பேஸ்டு எந்த அளவுக்கு இருக்கும் தெரியல. பட் அட்லீஸ்ட் 5X ஜூம் வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட்வேர் பேஸ்டாக இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 16 MP கேமரா. ஸோ ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா அந்த அல்ட்ரா ஸ்டடி வீடியோஸு ஃபுல் ஹெச்டியில் அது இல்லாமல் போர்ட்ரேட் வீடியோஸ் கூட கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் கேமராவில் கூட நீங்கள் வந்து வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ரியல்மியோட ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் அப்படின்னு சொல்லலாம். மைனஸஸ்ன்றது கிடையாது அண்ட் ஓகே, எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு கேமரா செட்டப் ஓவராலாக அப்படின்றது வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ப்ளஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்படியே ஒன் ப்ளஸ் 7 அதே இருந்த அப்படியே செட்டப்பை தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அதே 48 MP சோனி சென்சர் கொடுத்துருக்காங்க. 5.86 சென்சர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு சென்சர் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 MP ஒரு டெடிக்கேட்டட் டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 16 MP அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க.
So front வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுலயே 16 megapixel தான் கொடுத்திருக்காங்க. So அந்த differences ன்னு பாத்தீங்கன்னா மேஜரா வந்து அந்த rear cameras தான் differences சொல்லணும். Maximum பாத்தீங்கன்னா இங்க அந்த சோனியோட சென்சர் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு சாம்சங்கோட சென்சர்ஸ் மத்தபடி வந்து எனக்கு தெரிஞ்ச கம்ஸ் டவுன் எனக்கு தெரிஞ்ச ஹார்ட்வேரை விட வந்து சாஃப்ட்வேர் தான் நம்ம நிறைய இடத்துல வந்து நம்ம பேசிட்டோம். So அந்த இடத்துல வந்து Realme வந்து ஒரு நல்லாவே சாஃப்ட்வேர் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இவங்க OnePlus கூட அந்த பிரைஸுக்கு வந்து ஒரு டீசென்டான சாஃப்ட்வேர் பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும் ஃபோட்டோஸ் கம்பேர் பண்ணும்போது. பட் நெவர்தலஸ் வந்து இங்கே வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் கேமரா ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு ஓவரால் ஒரு குட் காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் Realme X2 Pro சொல்லுவேன் நான். ஃபைனல் டிஃப்ரென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கம்ஸ் டவுன் டு ஏன்னா இது வரைக்குமே எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரியல்மி X2 தான் நான் வந்து அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி பேசணும். இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி X2 Pro வந்து அந்த ஆண்ட்ராய்ட் 9 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. கலர் ஒய்ஸ் 6 இருக்கு. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆண்ட்ராய்ட் 10 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க 70 அண்ட் வந்து அதோட ஆக்சிஜன் ஒய்ஸ். ஸோ ஒன் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் ஒன் பிளஸ் 1 இருந்தே பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒரு தனிச்சு தெரியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து சைனிஜன் மாட் வந்து ரொம்ப ஒரு பெரிய ப்ராப்ளம் அடைஞ்சிட்டு இருந்த நேரம் எல்லாருமே வந்து ரூட் பண்ணி தான் வந்து சைனிஜன் ஓஎஸ் போடணும் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்த காலகட்டத்தில் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிளாக்ஷிப்பில் டைரக்டாக சைனிஜன் ஓஎஸை அஃபிஷியலாக கொண்டு வந்திருந்தாங்க. அது வந்து அந்த டைத்தில் வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுலேருந்து அவங்க ஆக்சிஜன் ஓஎஸ் போகும்போது கூட அது ரொம்ப நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி ஈவன் நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்டாக் ஆண்ட்ராய்டை விட கூட உங்களுக்கு ஆக்சிஜன் ஓஎஸோட ஆப்டிமைசேஷன் வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்குமே நிறையா வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் டெஸ்ட்டில் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ப்ளஸோட ஃபோன்ஸ் தான் வந்து பெட்டராக இருக்கும் ஆண்ட்ராய்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்கிறேன் நான். ஸோ அந்தளவுக்கு வந்து ஆக்சிஜன் ஓஎஸ் வந்து அவங்களோட பெரிய ஒரு யூஎஸ்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது டெஃபினெட்லி வந்து ஆக்சிஜன் ஓஎஸ் தான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெட்டர் வின்னர் அப்படின்னு சொல்லுவேன் நான். பட் ஆனால் உங்களுக்கு வந்து கலர் வைஸ் வந்து மோசம் கிடையாது. அதுலேயுமே நல்ல நல்ல அடிஷனல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. பட் உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் வைஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஈவன் நிறைய ரூமர்ஸ் இருக்குது ஈவன் கலர் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா லான்ச் பண்ணப்போ வந்து ஒரு லைட் வெயிட்டாக வந்து ஒரு க்ளோஸ்டு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஈவன்டேக் வந்து 26 அன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அது எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா காமன் அண்ட் டிஃப்ரென்சஸ்ஸு. ஸோ இந்த டிஃப்ரென்சஸ் அண்ட் என்னோட கருத்தோட நீங்கள் வந்து அக்ரி பண்ணிக்கிறீங்களா இல்லை வேறு ஏதாவது நீங்கள் டிஃபர் பண்ணுறீங்களா அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் தேவைன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதுன்னா வந்து நான் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் நான். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.